சர்ப்பதோஷங்களை போக்கும் கேரளத்து நாகயட்சிணி அம்மன். சங்கராச்சாரியாரும் அவரது சீடரும் மீட்டெடுத்த காசிப மகரிஷியின் ஜீவ சமாதி. மண்ணில் உலவும் மர்மங்கள் நிகழ்ச்சியில அமானுஷ்யங்களை தேடி பயணப்படும் போது நிறைய தகவல்கள் நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த நிகழ்ச்சியை தவறாம பார்த்துக்கிட்டு வர நேயர்கள் பலரும் நமக்கு போன் செஞ்சு எங்க பகுதியிலையும் இது போல அமானுஷ்யங்கள் மற்றும் மர்மங்கள் இருக்கிறதா சொல்றது உண்டு. ஆனா எங்களால எல்லா இடத்துக்கும் போக முடியாட்டாலும் மிகவும் சிறப்பா இருக்கிற இடத்தை விசாரிச்சு நாங்க படம் பிடிக்க தவறதில்லை. இந்த நிலையில தான் கோயம்புத்தூர்ல நாங்க படப்பிடிப்புல இருந்த சமயத்துல எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியில சர்ப்பகாவுன்னு ஒரு இடம் இருக்கிறதாவும் அந்த இடத்துல யட்சினிகளை வச்சு தாந்திரிக முறையில பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கொடுக்கறதாவும் சொன்னாங்க. உடனே நாங்க தமிழகத்துல இருந்து கேரளாவில் இருக்கிற பாலக்காட்டை நோக்கி பயணமானோம். பாலக்காடு கேரளாவில தமிழர்கள் அதிகம் வாழ்கிற பகுதியா இருந்துகிட்டு வருது. இது மட்டுமில்லாம மாந்திரீகம் தாந்திரிகம் போன்ற வித்தைகளுக்கும் இந்தியாவிலேயே பிரசித்தி பெற்ற பகுதியாகவும் இருக்கிறதால நாங்க எங்களுடைய பயணத்தை கூடுதல் ஆவலோடு தொடர்ந்தோம். கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு சுமார் ஒரு மணி நேர பயணத்துக்கு அப்புறம் பாலக்காடு கல்பாத்தி பகுதியை நாங்க வந்தடைஞ்சோம். அங்கிருந்து நாங்க போக வேண்டிய புலிக்கல் சர்ப்பகாவு அப்படிங்கிற யாக நட்சினி அம்மன் கோவிலுக்கு போகிற வழிய எப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக அங்க இருக்கிற ஆட்டோக்காரங்க கிட்ட விசாரிச்சுட்டே போனோம். அவங்க சொன்னதுபடி நாங்க பயணிக்கக்கூடிய வழியில புலிக்கல் ஸ்ரீ நாக யட்சினி கோவில் தெக்கும்பரம் கவில்பாடுன்னு ஆங்கிலத்திலையும் மலையாளத்திலும் எழுதப்பட்டிருந்த பதாகை ஒரு இடத்துல அம்புக்குறியோட வைக்கப்பட்டிருந்துச்சு. அம்புக்குறி காட்டப்பட்ட பாதைப்படி பயணிக்கும் போது ரொம்ப குறுகலான செம்மன் சாலை வழியா போக வேண்டியிருந்துச்சு. கொஞ்ச தூரத்துல நாங்க தேடி வந்த ஸ்ரீ நாகயட்சினி கோவில வந்து சேர்ந்தோம். சர்ப்பகாவு என்ற பெயருக்கு ஏத்த மாதிரி அந்த கோவில்ல பார்க்கிற இடமெல்லாம் சர்ப்ப சிலைகளே காட்சியளித்தன. விதவிதமான வகையில எண்ணற்ற நாக சிலைகள் ஒருவித மஞ்சள் வர்ண பூச்சிகளோட அங்க அங்க வைக்கப்பட்டிருந்துச்சு. ராகு கேதுவை குறிக்கிற வகையில ரெண்டு நாக சிலைகள் தொடங்கி மூணு நாக சிலைகள், நான்கு நாக சிலைகள், அஷ்ட நாகங்கள்ங்கிற பேர்ல எட்டு நாக சிலைகள்னு நாக கவசத்திற்கு கீழ் சிலைகளும் நாகத்தோடு சிலைகளும் இருக்கிறது. வேற எங்கேயும் பார்க்க முடியாத ஒண்ணுன்னே சொல்லலாம். இந்த கோயிலோட ஒரு பக்கத்துல வரிசையா நாக சிலைகள் இருக்கிறது. நாகத்துக்கும் மாந்திரிகத்திற்குமான ரகசிய தொடர்பை எங்களுக்கு வெளிப்படுத்துற வகையில இருந்துச்சு.
நாங்க போயிருந்த வேளை ஒரு காலை நேரங்கறதால கோயிலுக்குள்ள மலையாள பக்தி பாடல் ஒலிக்க பக்தர்கள் சில பேர் அங்க வந்து மனமுருகி கடவுள பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேயும் ஒரு சிறிய தனி சன்னதியில சிவலிங்க சிலை ஒரு தனி தீப விளக்கொளியோடு இருந்துச்சு. அதே மாதிரி விநாயகர் சிலையும் இந்த கோவில் வளாகத்துல காணப்பட்டுச்சு. இந்த கோயிலுடைய தலைமையாளர் பிரம்மஸ்ரீ உண்ணிய போட்டி இந்த கோயிலை சுற்றி மந்திரங்கள் சொல்லி கொண்டு குடைபிடித்து அன்றாடம் செய்யும் சாங்கியமே எங்களுக்கு ரொம்பவும் வித்தியாசமா இருந்துச்சு. இந்த கோயில்ல மூலவர் இருக்கக்கூடிய இடத்துல புளிய மரம் ஒன்று வளர்ந்து வந்ததாவும் இப்போ அந்த புளிய மரத்துக்கு அடியில தான் சுயம்புவான நாக யட்சிணி அம்மாள் இங்க இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதனால இந்த கோயிலுடைய தலவிருட்சமா புளிய மரமே இருக்கிறதாவும் சொன்னாங்க. இதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த இடத்திற்கு புலிகள் நாக யட்சிணி அம்மன்ங்கிற பெயர் நிலச்சிருக்கு. எனவே நாகதோஷம் மற்றும் கால சர்ப்ப தோஷத்தை போக்குவதற்கான சிறந்த இடமா இந்த புலிகள் ஸ்ரீ நாக யட்சிணி கோவில் இருந்துகிட்டு வருது. கால சர்ப்ப தோஷம்னா என்னன்னு நாங்க விசாரிச்சப்ப ராகு கேதுவுக்கு இடையே கிரகங்கள் சிக்கி இருக்கும் போது பிறக்கக்கூடிய குழந்தைகளை கால சர்ப்ப தோஷம் உள்ள குழந்தைகளா கருதுறாங்க. கால சர்ப்ப தோஷங்கள்லயே 12 வகையான தோஷங்கள் இருக்கிறதாவும் குறிப்பா இந்த தோஷங்கள் உள்ளவங்களுக்கு திருமண தடை, குழந்தையின்மை அல்லது உடல்நல குறைவோடு குழந்தை பிறத்தல் உள்ளிட்ட பிரச்சனை இருக்க வாய்ப்பு உண்டுன்னு சொன்னாங்க. இப்படியான பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி தருகிற இடம்தான் இந்த புலிகள் சர்ப்பகாவு என்கிற நாக யட்சிணி கோவிலுங்கிறது நாங்க அங்க போனப்போ கூடுதலாவே எங்களுக்கு புரிய வந்துச்சு. நாகதோஷங்கள்லே பலவிதமான தோஷங்கள் உண்டு. நாகங்கள் முழுவதும் காஷ்யப மகர்ஷியோட சந்ததிகள். காஷ்யப மகர்ஷி கத்ரு மாதாக்கு அவங்க ரெண்டு பேர்த்தோட காஷ்யப கத்ரு தம்பதிகளில் பிறந்தது தான் நாகதேவதைகள் எல்லாமே. அதில் முதல் முதல்ல பிறந்தவங்க தான், பிறந்த 8 நாகங்களை தான் அஷ்ட நாகங்கள்னு சொல்கிறோம். முதல்ல வந்தவர் அனந்தன். அனந்தன் நாகராஜர் கூட அவருக்கு தங்க நிறம் 1000 படங்கள் இருக்குது. அதனால தான் அவருக்கு ஆதிசேஷன் கூட ஒரு நாமதேயம் இருக்குது. ரெண்டாவது வந்தது வாசுகி. அதுக்கு மேல் தக்ஷகன், கார்கோடகன், குளிகன், சங்கன், பத்மன், மகாபத்மன், இதுதான் அஷ்டநாகங்கள். இவர் தான் காஷ்யப கத்ரு மாதாக்களுக்கு தம்பதிகளுக்கு முதல்ல வந்த நாகங்கள். இந்த உலகத்திலேயே 8 திக்லேயும் காவலாக இருந்து 8 திக்கும் பாதுகாத்துட்டு இருக்கிறது அவங்க தான். அதனாலேயே அஷ்டநாகங்கள் ரொம்ப விசேஷமாக நாகதேவதையாக வாழ்த்தின்னு இருக்கோம். இதே மாதிரி இந்த கோயிலில் கேரளாவுக்கே உரிய அழகோடு கூடிய 2 நீர்நிலைகள் இருந்துச்சு. அதில் ஒன்று வளாகத்துக்கு உள்ளேயும் மற்றொன்று வெளியேயும் இருக்கு. இது தவிர்த்து இன்னொன்றும் இருந்ததாக சொல்லப்படுற நீர்நிலையும் சேர்த்து மொத்தம் 3 நீர்நிலை தீர்த்தங்கள் இங்க காணப்படுது. இதுல முதலாவதா இந்த கோயிலுக்கு வெளியில வயல்களுக்கு நடுவே இருக்கிற கட்க புஷ்கரணி தீர்த்தத்தை பத்தி கேட்டோம். மாசி மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தை அன்று இந்த தீர்த்த குளத்து நீரால நாக யட்சிணி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுறது வழக்கமா இருந்துட்டு வர்றதா சொன்னாங்க. இந்த நிகழ்வுல ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வதன் மூலமா தாங்கள் வாழும் காலத்துல
அறியாம ஏதாவது நாகத்துக்கு தீங்கு விளைவித்திருந்தா கூட அதிலிருந்து விடுபடவும் வாழ்வில வளம் பெறவும் முடியும்னு நம்புறாங்க. அதே மாதிரி இரண்டாவது அனுமன் பாதத்துக்கு கீழே குறுகளா ரெண்டு பக்கவாட்டு சுவர்களுக்கு நடுவுல படிக்கட்டுகள்ல இறங்கி போனா ஒரு நீர் தேக்க இருந்துச்சு. இத ஸ்ரீ ஹரணி புஷ்கரணி தீர்த்தம்னு சொன்னாங்க. அங்க இறங்கி போய் நாங்க பாக்கும்போது மிக தெளிவான அந்த நீர் தேக்கத்துல மீன்கள் நீந்தி கொண்டிருக்க அன்றாடம் நாகயட்சணி அம்மனுக்கு அபிஷேகத்திற்கு தண்ணீர் இங்க இருந்து தான் எடுக்கப்படுறதா சொன்னாங்க. அது மட்டுமில்லாம ஐப்பசி மாதம் ஐயிலியம் நட்சத்திரத்து அன்று இந்த ஸ்ரீ ஹரணி புஷ்கரணி தீர்த்தத்துல நாகயட்சணி அம்மன் ஸ்தானம் செய்யறதா சொன்னாங்க. இதை தொடர்ந்து பக்தர்களும் இந்த ஸ்ரீ ஹரணி தீர்த்தத்துல நீராடுறத வழக்கமா வச்சிருக்கிறதாவும் அதன் மூலமா அவங்களுக்கு நாகதோஷம் காலசர்ப்ப தோஷம் மற்றும் பித்ருக்கள் தோஷம் நீங்கும்னு சொல்லப்படுது. மூன்றாவது தீர்த்தம் நாகயட்சி தீர்த்தம்னு சொல்லி ஒரு இடத்தை காட்டினாங்க. ஆனா அதுல தண்ணி இல்லாம இருந்துச்சு. இத பத்தி கேட்டப்போ புல் பூண்டுமா இருக்கிற இந்த இடத்துல இப்பவும் நாகங்கள் வசித்து வர்றதா அங்க இருந்த நம்பூதிரிகள் எங்க கிட்ட சொன்னாரு. நாகயட்சி தீர்த்தம் இருக்கிற இடத்துல நாக சிலையை தொட்டு எவரும் வணங்க கூடாதுன்னு தூரத்துல நின்னபடி வணங்கிட்டு போலாம்னு அவர் எங்க கிட்ட தெரிவிச்சாரு. நாகயட்சி அம்மான் பேர் வர்றதுக்கு காரணம் நாகங்கள் எல்லாமே யக்ஷ குலத்துல சேர்ந்தவங்க. அப்போ யக்ஷகுல ராணி ஆனதுனால நாகராணிக்கு நாகயக்ஷினி நிறையா பேர் இருக்கு. அதனால நாகராஜரையும் நாகயக்ஷி அம்மாவையும் ஆவாகனம் பண்ணியுண்டு சல்கார உபசார பூஜைகள் எல்லாம் முடிச்சுண்டு கடைசியில் 64 கண்டங்கள் போட்டு கடுந்துடி பத்மம் சொல்லுவோம், அதை தந்திர விதமான அந்த பத்மத்தில் ஆவாகனம் பண்ணி அந்த நாகங்களுக்கு 3 விதமான ஜீவாத்மா பரமாத்மா தேவாத்மா ஜீவாத்மாவாகவும் பரமாத்மாவாகவும் ஸ்தூலாத்மாவாய்ட்டு அதுதான் தேவாத்மான்னு சொல்லுவோம். ஸ்தூலம்னா நம்ம உடம்போடு கூடியது. அப்போ இந்த 3 ரீதியில் ஆவாகனம் பண்ணிப்போம். ஆவாகனம் பண்ணிட்டு ஜீவாத்மாவாக நஷ்டமான சர்ப்பத்தை ஆவாகனம் பண்ணி அவளுக்கு 100 பாலும் பூஜை பண்ணுவோம். பரமாத்மாவில் லயிக்கப்பட்ட சர்ப்பத்தை ஆவாகனம் பண்ணிட்டு அவளுக்கு நெய்வேத்தியங்கள் பூஜை நெய்வேத்தியம் பண்ணுவோம். பாயசங்கள் அப்பம் அடை அந்த மாதிரி நெய்வேத்தியங்கள் பண்ணுவோம். அதிலேயே இப்போ இந்த ஸ்தூலாத்மாவாகிற சர்ப்பத்துக்கு பிண்டங்கள் வச்சு பரிகாரம் பண்ணுவோம். அதுதான் சர்ப்பபலி. இது மற்ற நாகதோஷத்துக்கு. இந்த கோயிலுடைய தலைமையாளர் பிரம்மஸ்ரீ உண்ணிய போட்டியிடம் நாங்கள் கூடுதல் விவரங்கள் கேட்டப்ப இங்கே இருக்கிற கர்ப்ப கிரகத்தை தேவார புறைன்னு சொல்றதாவும் தங்களுடைய வம்சத்தில் பிரம்மச்சாரியா இருந்து ஆச்சானிய ஸ்தானத்துக்கு வர்றவங்க தான் இங்கே பூஜை செய்ய முடியும்னு சொன்னாரு. அந்த பணி இந்த தலைமுறையில் தனக்கு கிடைத்திருக்கிறதாவும் அவர் தெரிவித்தாரு. இந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற சங்கராபுரம் ஹரிநாக யட்சினி அம்மனை ஆதிகாலத்தில் பரசுராமர் பூஜை செய்து வழிபட்டதாகவும் பிரம்மஸ்ரீ உண்ணிய போட்டி எங்ககிட்ட சொன்னாரு. இதுக்கு பக்கத்திலேயே காஷிப மகரிஷி 5 தேவார மூர்த்தி சிலைகளை பிரதிஷ்டை செஞ்சு வச்சிருக்கிறதா சொல்லி அதனை எங்களுக்கு அவர் காமிச்சாரு. இந்த 5 சிலைகளில் நடுவில் இருக்கிறது நாகராஜர்னும் அதுக்கு வல பக்கத்தில் பட்ட மகரிஷி அம்மனும் இடது பக்கத்தில் மனைவி சர்ப்பயட்சி அம்மனும் நாகராஜனுக்கும் பட்ட மகரிஷி அம்மனுக்கும் வல பக்கத்தில் மகள் நாகக்கண்ணியும் நாகராஜனுக்கும் சர்ப்பயட்சி அம்மனுக்கும் இடப்பக்கத்தில் தங்கச்சி நாகசாமுண்டி இருக்கிறதா எங்ககிட்ட விவரிச்சாரு. தங்கள் வம்சத்தில் ஆணாய் பிறந்த அனைவரும் காலையில் இந்த 5 மூர்த்திகளுக்கும் தேவாரம் முடிஞ்சே எங்கேயும் போக வேண்டுங்கிறது விதியாக இருக்கிறதாகவும் சொன்னார். இதனால் காசிப மகரிஷியால் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட இந்த 5 தேவார மூர்த்திகளுக்கும் நடுமுத்தத்து நாகராஜன் மற்றொரு பெயர் இருக்கிறதா பிரம்மஸ்ரீ உண்ணிய போட்டி தெரிவித்தார். நாகயட்சணி அம்பாளுக்கு பக்கத்திலேயே காசிப மகரிஷியுடைய ஜீவசமாதி இங்கே இருக்கிறதா சொன்னார். இங்க அமர்ந்து காசிப மகரிஷி தவம் செஞ்சதாகவும் பிரம்மஸ்ரீ உண்ணிய போட்டி தெரிவிச்சாரு. தமிழ்நாட்டில் தேவாரம் சொல்றாங்க சாமி, அதே தேவாரத்துக்கு இங்க என்ன அர்த்தம்? இங்க தேவாரத்துக்கு சோபானம் சொல்லுவோம். அங்க தேவாரம்னா
திருப்புகள் இங்கே இங்கே அதே தேவாரத்தை அதை அங்கே தேவாரமாக பண்ணிட்டுருக்கிற அந்த திருப்புகள் இங்கே வந்தால் சோபானமாக பாடின்னு இருக்கோம். சோபானன்னா அம்பாளோட முன்னாடி நின்றுண்டு அவரை புகழ்த்தி பாடுன்றது. அதில் அங்கே தேவார பாடல்கள் பாடும்போது ஜால்ரா அடிச்சுட்டு தான் பாடுவோம், கிண்ணாரங்கொட்டின்ட்டு தேவாரம் திருப்புகள் பாடுவோம். இங்கே அதே தேவாரம் பண்ணிக்கிறச்ச இடக்கைன்னு சொல்லின்னு இருக்கிற டக்கா வாத்தியத்தை கொட்டின்ட்டு தான் பாடின்னு இருப்போம். அதுதான் வித்தியாசங்கள். சைவ உணவான சாத்விக உணவு உட்கொள்பவர்கள் மட்டுமே இப்பவும் காசிப மகரிஷியினுடைய ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடத்துல தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுறது வழக்கமாக இருக்கு. அதனால் எங்கள் குழுவை சேர்ந்தவர்களில் சைவ உணவை உட்கொள்பவர்கள் மட்டுமே அந்த இடத்துக்கு அனுமதிக்கப்பட்டாங்க. காசிப்ப மகரிஷியின் ஜீவசமாதியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதகம் வந்து சங்கராச்சாரியாரின் சிஷியரான பத்ம பாதகருடையதுன்னோ இங்கே அவர்கள் குரு பூஜை செய்ததாகவும் உண்ணிய போட்டி தெரிவித்தாரு. காசிப்ப மகரிஷியால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த ஸ்தலம் ஒரு காலத்தில் அழிந்து போக சங்கராச்சாரியாரும் அவருடைய சிஷியர் பத்ம பாதகருடைய முயற்சியாலையும் மீண்டும் சீரமைக்கப்பட்டதாகவும் அதனால் இங்கே தாந்திரிகத்தோட வைதிகமும் நடைபெற்று வருதா அவர் தெரிவிச்சாரு. இதுக்கு பக்கத்திலேயே இந்த நாகயட்சினியம்மன் கோவில்ல ஆதிசங்கரர் வழிபட்ட மரகதலிங்கம், அவர் உருவாக்கிய மகாமேரு, அவர் வழித்தோன்றல்களா வந்த குருமார்கள் பயன்படுத்திய வாள் உள்ளிட்ட அரிய பொருட்கள் கூட இங்க பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் சர்ப்பதோஷம் மற்றும் காலதோஷத்தோட வர்றவங்க வழிபட வேண்டிய முறையை பற்றி விவரமாக நமக்கு எடுத்து சொல்றதுக்கு நம்பூதிரிகள் இருக்காங்க. இந்த கோயிலோட சுற்றுப்பிரகாரத்தில் தனி சன்னதியாக சிரித்த முகத்தோடு ஸ்ரீ யட்சி என்கிற அம்மன் அமர்ந்திருக்க அதுக்கு எதிரே 27 தீபங்கள் ஏற்றக்கூடிய அளவுக்கு ஒரு கல்விளக்கு வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. திருமணம் ஆகாதவர்கள் இந்த ஸ்ரீ யட்சியம்மனுக்கு 27 தீபமேற்றி வளையல் சாத்தினால் சாபம் நீங்கி திருமணம் கைகூடுறதா சொல்லப்படுது. நாகயட்சினி அம்பாள் சன்னதிக்கு நேரெதிரே ரெண்டு திசையிலையும் நாக சிலைகள் இருக்கு. இதுல மேற்கு திசையில பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள நாக சிலைகளுக்கு கிருஷ்ண யாக யட்சின்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிலை வைசீகர்களால் மட்டுமே பூஜிக்கப்படுறதா சொன்னாங்க. இதே மாதிரி யாக நட்சினி அம்மனுக்கு நேரெதிரே கிழக்கு திசையை நோக்கி இருக்கிற நாக சிலைக்கு காலசர்ப்ப யட்சின்னு சொல்றாங்க. இந்த நாக சிலையை வழிபடுறது மூலமா காலசர்ப்ப தோஷம் நிவர்த்தி அடையும்னு தெரிவிச்சாங்க. இங்கு இருக்கக்கூடிய புலிகள் நாக யட்சினி அம்மனை தரிசிக்க வரணும்னா பாலக்காடு ரயில் நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டரும் பாலக்காடு பேருந்து நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டரும் ஆகும்னு சொன்னாங்க. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அம்மனுக்கு அளித்த சத்தியத்தால் மது அருந்தாத கிராம மக்கள் வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்யும் சிறப்பு. இந்தியாவிற்கே முன் உதாரணமாக திகழும் அதிசய கிராமம். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் அமானுஷ்ய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான தொடர்பு எண்
9962800089